கோபியை பார்க்கறதுக்கு பாவமாக இருந்தாலும் ஈஸ்வரி பாட்டி இப்போதான் வந்து கோபி வந்து சரியாக புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் கோர்ட்டு விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா கோபி வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்துட்டு அது நடக்கல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து சாரி கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தாத்தா வந்துட்டு ஃபஸ்ட்டு பேச விட மாட்டேங்க. நீ எதுக்கிட்ட உள்ள வந்த, நீ எதுக்கு இங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மாட்ட வந்து பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் செஞ்சது வந்து தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பாடி வந்து செம்ம காண்டாகிட்டு இனிமேல் வந்துட்டு நீ என் பிள்ளையே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அது கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்துட்டு நம்ம கோபி தான் அப்படின்னு நினச்சி நம்ம தாத்தா வந்து சொல்லியிருப்பாங்க. இனிமேல் வந்து என்னோட பையனே வந்து கிடையாது, உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு உறவு நந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு படத்தை தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு இந்த மாதிரி உன்னை தலை முடிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சொன்னதுமே கோபி வந்து செம்ம சாப்பிடுறாங்க. இந்தளவுக்கு வந்து நம்ம அம்மா வந்து வெறுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராதிகாவும் ராதிகாவோட அவங்க அம்மாவும் மட்டும்தான். ராதிகாவோட அவங்க அம்மாவால் இப்போ ராதிகாவும் வந்துட்டு இழந்துட்டாங்க, அவங்க அப்பா அம்மாவே வந்துட்டு இழந்துட்டாங்க. இப்போ கோபி வந்துட்டு பார்த்தோம்னா நடுத்தரில் தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், வழக்கமாக ஃப்ரெண்டை கூப்பிட்டு சரக்கடிச்சுட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்ல போகிறாரு. உங்களோட கருத்தில் எது வந்தாலும் வழக்கமாக கண்டா சொல்லி